Hello guys, welcome to a new video. So in the video pathina namakku WhatsApp la rendu moonu friends vandu message pannirundanga. Bro eppadi bro gameplay edachum onnu podunga bro, eppadi buya adikireenga nu solunga bro adinte. So nammaloada gameplay da namm ipo poda porom. So oru duo ranked game da, nanum nammaloada number exo busy nu solli so rendu per chendu da vandu indha video vandu ready pannirukom. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் பிளேயில் வந்து நம்ம என்ன மாதிரி விளாட போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு புய்யா போடுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை விட கொஞ்சம் பெட்டராக நிறைய பேர் விளாடுவீங்க, நிறைய பேருமே இருப்பீங்க. பட் இருந்தாலும் எங்கள் சைடில் நாங்கள் என்ன மாதிரி வந்து நாங்கள் விளாட்றோம் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது இதிலேருந்து ஒரு டிப்பாக ரெண்டு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த கேம்குள்ளே போகலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் மேப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்டரில் இறங்கி ஒவ்வொரு சர்க்கிளாக ஃபுல்லு லூட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சர்க்கிளை உள்ளார புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி கடைசியில் வந்து சர்க்கிளில் வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி நாங்கள் விளாட மாட்டோம். ஃபஸ்ட்டு அப்படி தான் விளாண்டுருந்தோம். பட்டு இப்போ ரொம்ப நாளாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மூணு நாலு சீசனாகவே நாங்கள் எப்படி விளாட்றதுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீக்குனா அந்த மேப்னா பீக்கில் இறங்குறது, பர்முடா மேப்னா. இதில் பர்கட்ரினா பிரசிலாவில் இறங்குறது. பிரசிலாவில் பாருங்கள், இந்த மூணு வீட்டில் தான் மோஸ்ட்லி இறங்குவோம். ஸோ இந்த மூணு வீடு எதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் அந்த பிரசிலெல்லாம் கொஞ்சம் கார்னரில் இருக்குது, அங்கேருந்து நாங்கள் லூட் எடுத்துகிட்டு புஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசனு. இப்போ நிறைய பேர் அந்த சென்டர் இந்த பிளாக் வீட்டிலலாம் இறங்குவாங்க. ஸோ அங்கே இறங்குறது ப்ராப்ளம் கிடையாது. சென்ட்ரல் பிளாக் வீட்டில் அங்கே இறங்கினோம்னா ஹிட்டிங் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சுற்றி ரெண்டு மூணு டீம் வரும். ஸோ நம்ம ஒரு ரேங்க்டு கேமாக ஆடும்போது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாகாவது இறங்கணும், இறங்குற இடம் சொல்கிறேன். அண்ட் அனதர் திங், நம்ம இப்போ பேராஷூட் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த கிளைட் பண்ணுறது வந்து பேராஷூட்டில் போய் இறங்குறது வந்து கரெக்டாக நம்ம இறங்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம கரெக்டாக இறங்கலை அப்படின்னா இப்போ எனிமி யாரும் வரல, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எனிமி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அவங்க ஈஸியாக ஒன்று கன் எடுத்துருவாங்க, நம்ம ஈஸியாக வந்து ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும்போது எனிமி கன் எடுக்க போகிறோன்னா நாங்கள் எடுக்க விட்டுருவோம். என்ன ரீசன் நாங்கள் எடுக்க விட்டுருவோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஃபிஸ்ட்டு, நானும் எக்ஸவும் சரி ஃபிஸ்ட்டு போட்டுருவோம், ஃபிஸ்ட்டு போட்டு கில் எடுத்துருவோம். இப்போ என்னோடய ஃபேவரட் கன்னு வேறு இருக்குது, ஏகே. ஸோ ஏகேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இதுதான் என்னோடய ரீசண்ட் ஃபேவரட் கன்னு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பைபாட் அப்படிங்கிறது ஒன்று போட்டோம் அப்படின்னா, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபோர் கிரிப் தான். பைபாட் போட்டோம்னா இதோட ரேஞ்சே வேறு, உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சும் சரி லாங் ரேஞ்சும் சரி இதோட ரேஞ்சே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏகேவோடது. அது நீங்கள் பைபாடு யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சனால தான் நாங்கள் யூஸ்வலாக வந்து ஏகே மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது. அண்டு ஷார்ட் ரேஞ்சு கன் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து MP40 தான். ஸோ MP40 வித் மேக்சின் மட்டும் இருந்தால் போதும், ஃபோர் கிரிப் கூட இன்னும் பெருசாக அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது. இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன், இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபோர் கிரிப் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. MP40 கிடச்சிருச்சு. அனதர் திங், இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு கன் இருக்குது, ஷார்ட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் ரெண்டு கன் இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு கன்னில் ஏதாச்சும் ஒரு ஃபோர் கிரிப்பு தான் இருக்குது, ஒரே ஒரு ஃபோர் கிரிப்பு தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தைரியமாக வந்து லாங் ரேஞ்சு கன்னுக்கு போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் தைரியமாக வந்து லாங் ரேஞ்சு கன்னுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா லாங் ரேஞ்சு கன்னுக்கு தான் உங்களுக்கு ரீகாயில், ரீகாயில்னால் நீங்கள் இப்போ சுடுறீங்கன்னா குண்டு வந்து செதறி செதறி ஒழுகும். இப்போ ஃபோர் கிரிப் நீங்கள் போட போட என்ன ஆகும்னா, அந்த செதறது வந்து கம்மியாகும். இதே ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது செதறினாலும் அது வந்து எனிமி மேலே தான் ஒழுகும். ஸோ அதனால் ஷார்ட் ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஃபோர் கிரிப்புங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் தேவையில்லை. லாங் ரேஞ்சு கன்னுக்கு நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கோங்க, அது தப்பே கிடையாது. இப்போ நம்ம எனிமி வந்து காரில் வராங்க, மேப்பில் காட்டுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கார் வருது மேப்பில் காட்டுதுன்னு ஒன்று ஓட ஆரம்பிச்சிருவாங்க, அதுதான் சான்ஸ்னு சொல்லி எனிமி அடிச்சிருவோம் அப்படி. ஸோ நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி கார் வருது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கவர் இருந்ததுன்னா கவரில் வந்து டேமேஜ் பண்ணிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்ஷாட் போட பார்ப்போம். ஒருத்தர் மட்டும் சிக்கிட்டார், இவங்க பண்ண தப்பு என்னென்னா ரெண்டு பேரும் அப்படியே போயிருக்கணும், இல்லாட்டி ரெண்டு பேருமே இறங்கியிருக்கணும். ஏன்னா என்னோடய பார்ட்னர் கொஞ்சம் தூரமாக இருக்கார். அதே மாதிரி கில்லை போட்டு லூட் எடுக்க போகிறோம், லூட் எடுக்க போகிறோன்னு தான் இப்போ கார் ஏற்ற வந்தால் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏற்றிடுவார். ஸோ ரெண்டு அடி வாங்கிட்டார். என்னடா ரெண்டு ரெண்டு ஷார்ட்டை போட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து லூட் எடுத்துகிட்ருக்கேன், உன்னோட பார்ட்னர் மட்டும் போகிறாருங்காதீங்க. நான் போட்டு பவுண்ட்ரி எடுத்துட்டேன், இப்போ அவர் ஒரு கில்லு போட்டு பவுண்ட்ரி எடுத்தால் தானே அவருக்கு வெஸ்ட்டு.
ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நானும் இவரும் வந்து பவுண்ட்ரி ஸ்கேனர் தான் எடுத்துக்குவோம் போல். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இப்போ ரீசப்ளை எடுக்கலாம், ரீசப்ளையில் வந்து ஒன்றும் பெரிய கன்னெல்லாம் ஒன்றும் கிடைக்கிறதெல்லாம் கிடையாது, சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இதுனா வந்து ரொம்ப சான்சஸ் அதிகம் உங்களுக்கு. சொல்லப்போனால் உண்மையாகவே இது வந்து சான்சஸ் அதிகம், பவுண்ட்ரி போட்டோம்னா கண்டிப்பாக வெஸ்ட்டு, மோஸ்ட்லி வெஸ்ட்டு கிடச்சிரும், 95% வெஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் பவுண்ட்ரி எடுக்கிறது பெஸ்ட்டு. அண்டு இப்போ சமீப காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்னுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகனோவ் தான். ஸோ ட்ராகனோவ் பற்றி சொல்லணும்னா அது டேமேஜ் ரேட் வந்து ரொம்ப ஹை. இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று, ட்ராகனோவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டு 400 விழுகும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணிலாம் அடிக்கணும்லாம் கிடையாது, நீங்கள் நார்மலாக ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிங்க அப்படின்னா ட்ராகனோவோட ரேஞ்சே வேறு. அது மசில் லெவல் 3 இருந்ததுன்னு வைங்க, நீங்கள் அடிக்கிற டேமேஜ் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் அது எனிமி பார்த்துட்டாரு. ஸோ நான் ட்ராகனை எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா டேமேஜ் பண்ணுறதுக்கு தான். அதான் நமக்குன்னு ஒருத்தர் வராரு. வரட்டும் வரட்டும் வரட்டும், ஓகே ரைட்டு. அவர் நமக்காகவே இது பண்ணிட்டார். மோஸ்ட்லி இப்படி தான் மூவ் பண்ணி ஆடுவேன் ப்ரோ. ஏன்னா மூவ் பண்ணி ஆடிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூமெண்ட் இருந்ததுன்னா. இப்போ எனிமி அடிக்கிறேன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அடிப்பேன், இல்லைனா மூமெண்ட்டில் ஆடுவேன். பாருங்கள் அங்கே எனிமி அங்கே இருக்கா, நான் புஷ் பண்ணுறேன் பாருங்கள். நான் புஷ் பண்ணி அவருக்கு எக்ஸோபிசெட்டுக்கு வந்து கிளியராக வியூ கொடுக்குறேன். நான் புஷ் பண்ணோன்னா அவர் க்ளூவால் போட்டார். இப்போ அந்த சைடு ஃப்ரீயே, இப்போ அந்த சைடு பாருங்கள் எக்ஸோ அந்த பக்கம் ஏறுறாரு. அவங்ககிட்ட வேறு க்ளூவால் இல்லைன்னு நினைக்கிறேன், போட்டார். நம்மால் போட்டே முடிச்சிட்டாரு. ஸோ அனதர் விஷயம் என்னென்னா வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி கில் போடுறோம், ஓப்பன் கிரவுண்டில் லூட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து லூட் எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் பண்ணி லூட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்போ அட்டாக் பண்ணி முடிச்சிருக்கோம், மேப்பில் வந்து ரெட் கலர் சிம்பிள் காமிச்சிருக்கோம், பக்கத்தில் வேறு யாராச்சும் எனிமி இருந்தாலும் ஈஸியாக வந்து ஹெட்ஷாட் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒருத்தரை டவுன் பண்ணிட்டாலும் இன்னொருத்தர் வந்து உங்களை காப்பாற்ற வர அவர் அடிப்பாரான்னு தெரியாது, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸு. நான் முடிஞ்ச வரைக்கும் லூட் பாக்ஸில் எடுக்கிறதுக்கு வந்து ஆட்டோ மேட்ச் போட்டு தான் எடுப்பேன். அந்த ஆட்டோ பிக்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆட்டோ பிக்கு தான் போட்டு எடுப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எது எது எனக்கு மேட்ச் ஆகணுமோ அது ஆட்டோ மேட்ச்சில் அப்படி எடுத்துக்கும், என்னோடய இன்வென்ட்ரியில் போய் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். என்னடா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்காதீங்க, நாங்கள் இப்போ சென்டர் ஆஃப் மேப்பில் தான் இருக்கிறோம், எனிமி எதுவும் தேடிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து யாரும் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம், நீ ஏன் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, டக்கு டக்குன்னு போய் எனிமியை போட வேண்டியதானே அப்படின்ட்டு. இனிமே வந்தால் தான் பஸ் போட முடியும். இந்த அனதர் திங் இப்போ பாருங்கள், மேப்பில் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேர் சேம் லைனில் தான் போவோம், ஆனால் வியூ வந்து வேறு வேறையாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஆளை பார்த்து விளாண்டுக்க மாட்டோம், மோஸ்ட்லி வந்து மேப்பில் வந்து என்னோடய பார்ட்னர் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து விளாண்டுக்குவேன். அவங்க லெஃப்டில் பார்க்குறாங்கன்னா நான் ரைட்டில், அப்படி தான் ரொட்டேஷனில் தான் ஃபுல்லும் பார்ப்போம். நான் பாருங்கள் இது பெரிய தப்பு பண்ணுறேன் பாருங்கள், மூமெண்ட்டே இல்லாமல் லூட் எடுத்தேன். இப்போ இந்த பில்டிங்கில் ஆள் இருந்தானே ஹெட்ஷாட் ஈஸியாக நான் போட்டுக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் நம்மளே வந்து சப்கான்ஷியஸாக பண்ணுவோம், நிறைய இடத்துல பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கணும், நானும் இனிமேல் தவிர்க்கணும். ஸோ இந்த பில்டிங்கில் நாங்கள் மோஸ்ட்லி என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இந்த பில்டிங்கில் வந்து டாப் ஃப்ளோரில் இருப்பாங்கன்ட்டு நிறைய பேர் அனுப்புவாங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. அதனால் நாங்கள் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவோன்னா இப்படி ஏறிக்குவோம், இப்படி ஏறிட்டு இப்படி ஜம்ப் பண்ணி பார்த்தோம்னா அவன் எனி எங்கே உக்காண்ட்ருக்காங்கிறது தெரியும், கண்டிப்பாக இந்த இடத்துல வாசப்பில்லை தான் எங்கேயே உட்காருவோம் அப்படி. ஸோ இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி பார்க்கலான்னு போகிறக்குள்ளார யுஏவி வந்துடுச்சு. ஸோ யுஏவி வந்தனால அந்த இடத்துல ஆளுங்க இல்லை, அதனால் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இந்த பில்டிங்கில் நீங்கள் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ ஆளுங்க இருந்தாங்கன்னா க்ளூவால் போட்டு மேலே ஏறி கூட அடிச்சுக்கலாம், இன்னும் ஈஸி. இங்கே பாருங்க நம்ம ஆளுங்க பாருங்க மேப்பில் எங்கேயோ போகிறாரு, இவர் பின்னாடி சுற்றுறதுக்குள்ளாரியே போதும் போது நேரம் குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் பின்னாடி நாங்கள் கரெக்டாக பிடிச்சி 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 போவோம். ஸோ இந்த பில்டிங்கில் ஆளுங்க இல்லை, அதனால் மைனு மட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம அழகாக மேலே ஏறிக்கலாம், அதனால் ஒன்றும் தொந்தரவில்லை. சும்மா செக் பண்ணிக்கிறதா சோஃபாவுக்கு பின்னாடி இருக்காங்களா இல்லையான்ட்டு, யூஏவியில் காமிக்கல இருந்தாலும். ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் மேலே வரோம், என்ன ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, மேலே போக வேண்டியதான், ஏன் அட்டாக் பண்ண வேண்டியதானே அப்படிங்கும்போது என்னென்னா, இந்த கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த பில்டிங்கை நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணுவோன்னா, ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து இங்கே வந்து உட்காருவோம், இல்லைனா இப்போ சர்க்கிள் வந்து ரொம்ப பக்கத்தில் வருது, அடுத்த சேஃப் ஜோன் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறதுனா இந்த பில்டிங் சூஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் சேஃபாக. இல்லைனா புதுசாக என்ன படம் வந்திருக்கு, அந்த படத்தில் அந்த இன்ட்ரோல் பேக்கை பார்த்தியா அப்படிங்கிற டிஸ்கஷன் அதிகமாக போகும்.
ஸோ மோஸ்ட்லி படத்தை பற்றி பேசுகிறது, சும்மா சொந்த கதை சோக கதையை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மோஸ்ட்லி இந்த பில்டிங்கில் போகும். அதனால தான் இந்த இடத்துல இருக்கும், இல்லாட்டினா அவர் எக்ஸோபிசியில் இந்த நேரம் இறங்கி ஓடிக்கிட்டே இருப்பார். ஏன்னா என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவர் தான் கில் ரேட் அதிகமாக வச்சுருக்காரு. இப்போ சீசன் ஆரம்பித்து ஒரு 2 வீக்ஸ்லேயே தலைவர் வந்து 1000 கில்ஸ் வச்சுருக்காரு. 1000 கில்ஸ்னே யோசிச்சுக்கோங்க, சிங்கிள் மேனாக வந்து 1000 கில்ஸ் வச்சுருக்காருன்னு எவ்வளோ அடிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் விளாட்றது ஃபுல்லுமே சோலோ ஸ்குவாடு தான் விளாடுவார். அவரெல்லாம் ப்ரோ பிளேயர் தைரியமாகவே சொல்லலாம், அவரெல்லாம் உண்மையாகவே ப்ரோ பிளேயர் தான். ஸ்குவாடு வந்து நல்லா சமாளிப்பார். நம்ம வந்து நோபுலையும் ஓரளவுக்கு ஒரு மார்க்கமான நோபுன்னு வைங்களேன். சரி உக்காரலான்னு யோசித்தேன், அதுக்குள்ளே ஜோன் வந்துருச்சு, எங்கேயாவது வந்துட்டு ஜோன் வந்துருச்சு, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்புறோம். முடிஞ்ச வரைக்கும் ஜோன் வந்து கொஞ்சம் நியர்பையாக இருந்ததுன்னா நீங்கள் கடைசியில் புஷ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நாங்கள் யூஸ்வலாக அப்படி தான் புஷ் பண்ணுவோம், இப்போ பக்கத்தில் இருந்ததுன்னா கடைசியில் தான் புஷ் பண்ணுவோம். அப்புறம் ஏன் இப்போ இறங்கி ஓடுற அப்படின்னு கேட்குறதுக்கு தெரியுது. அது என்ன ரீசன்னா ஜோன் வந்து தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்குது, கடைசி நேரத்தில் புஷ் பண்ணோம்னா அந்த பிரிட்ஜு கிட்டே ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போயே புஷ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பார்டரில் ஒரு ரொட்டேஷன் மட்டும் போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், மேப்பில் பாருங்கள், அவர் ரைட்டில் பார்த்துட்டு அப்படியே போகிறாரு, நான் இந்த பக்கம் திரும்பினோம்னா அவர் அந்தக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மோஸ்ட்லி நாங்கள் விளாட்றதே அப்படி தான் விளாடுவோம். ஸோ அவரை வந்து நான் கவர் பண்ணி போய்க்குவேன், அவர் முன்னாடி போகும்போது நான் கவர் பண்ணி போய்க்குவேன், பின்னாடி சுற்றி எங்கேயாச்சும் ஆளுங்க வராங்களான்ட்டு. ஏன்னா இது பார்டர் சேஃப் ஜோன் பார்டர்னால மோஸ்ட்லி இங்கே வந்து சான்சஸ் அதிகம், ஆளுங்க வந்து இங்கே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால் வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்போ ஜிப்லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஜிப்லைனில் போகிறது பிரச்சனை கிடையாது, ஜிப்லைனில் வந்து என்ன பிரச்சனை என்ன இஷ்யூ அப்படின்னா வந்து அங்கே மைன் வந்து வைப்பாங்க. ஜிப்லைனில் அந்த மலைக்கு மேலே வந்து ஜிப்லைன் முடிகிற இடத்துல மைன் வைப்பாங்க. இப்போல்லாம் வந்து ஜிப்லைன் மேலேயே மைன் வச்சா எல்லாம் பார்த்துட்டு முன்னாடியே குதிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து வச்சுருந்தார், பழனி படிக்கட்டு மாதிரி வரிசையாக வச்சு விட்ருந்தார் மைனை, படிக்கட்டு மாதிரி வரிசையாக வச்சுருந்தாங்க. நான் அதை பார்த்தவனே அப்பா அவைகளை அங்கே குதிப்பேன்னு சொல்லி இங்கே வச்சிங்கன்னா இத்தனை வச்சுருக்கீங்களேன்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள்லாம் மாட்டியிருக்கேன். யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு பக்கத்தில், அதனால தான் அந்த இடத்த பற்றி நான் நகருவே இல்லை. யாரோ பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு இது இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மலைக்கு மேலே இருக்கிறது நல்லது, இப்போ கைஸ் கொஞ்சம் கிளியராக கவர் எடுத்து ஆடலாம், ஓப்பனாக தெரியும். பாருங்கள் சொன்னல ஆளுங்க இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி ஆளுங்க இருந்தாங்கன்னா க்ளூவால் போடுறத விட பின்னாடி அடித்தாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு க்ளூவால் போட்டு அப்புறம் அட்டாக் பண்ணிடுங்க. இப்போ நான் பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, ஹெல்த் போயிடுச்சு, ஆனால் இருந்தாலும் நான் கில்லுக்கு போகிறேன் பாருங்கள். இப்போ நான் அவர் டேமேஜ் பண்ணனால ஒரே அடியில் எக்ஸபிசிட்டு ஒரே அடியில் அடிக்கவும் செத்து போயிட்டேன். அப்படி நடுவில் அவர் பின்னாடி இருந்தனால எனக்கு பிரச்சனை இல்லை, நட்பே துணை, இதுதான் நட்பே துணைங்கிறது. ஆனால் அவர் தைரியமாக அவர் இருந்தனால தான் ஏறி அடித்தேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி மிஸ்டேக் நிறைய பேர் நம்ம பண்ணுவோம். நம்ம பாட்டுக்கு ஒரு கில் உளுந்துருச்சா அப்போ அடுத்தது போடலாம் அடுத்தது போடலாம் அடுத்தது போடலான்னு அந்த ஆர்வத்துலேயே ஏறுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா நமக்கு பின்னாடி கொஞ்சம் சப்போர்ட்டிக்கு ஆள் இருக்கனால தான் இப்போ நான் ஏறி அடித்தது ரீசனு, இருந்தாலும் அது பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் நமக்கு வெஸ்ட்டு டேமேஜு, இன்னும் 14 பேர் 12 பேர் இருக்காங்க, வெஸ்ட்டு லைட்டாக டேமேஜு, லெவல் 4 வெஸ்ட்டுனாலும் கொஞ்சம் டேமேஜு. பாருங்கள் இப்போயே பாருங்கள் லூட்டு எப்படி எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள், உக்காந்துட்டு நான் பாட்டுக்கு லூட்டு உக்காந்து எடுத்துகிட்ருக்கேன். இது பண்ணவே கூடாது நம்மால் பாருங்கள். எப்படி இருந்தாலும் க்ளூவால் வேஸ்ட் பண்ணியிருப்பேன், இந்த இன்னொரு க்ளூவால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூவால் கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கடைசி ஜோனில் வரும்போது க்ளூவால் நிறைய கலெக்ட் பண்ணிக்குவாங்க கைஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். க்ளூவால் வந்து கேமே சேஞ்ச் பண்ணும், நீங்கள் 4 பேர் ஆப்போசிட்டில் இருந்தாலும் க்ளூவால் கேம் சேஞ்ச் பண்ணும். மோஸ்ட்லி லாங் ரேஞ்சு கேனுக்கு வந்து பைபாடு தான் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அதனால தான் ட்ராகனவுக்கு வந்து பைபாடு போட்டிருக்கேன், நீங்கள் பைபாடு போட்டு ட்ராகனவு யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சொல்கிற செம ரேஞ்சு, நான் இது ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், ட்ராகனவுக்குன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், சோலோ கேம் தான் போட்டிருக்கேன், அது ரேங்கடு கேமு. அது நீங்கள் பாருங்கள் அது என்ன ரேஞ்சில் மட்டும் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ட்ராகனவோட இது. அது ஹெட்ஷாட்டில் 400 போகிறதெல்லாம் சான்ஸே இல்லை ட்ராகனவெலாம், நீங்கள் அது பாருங்கள். நிறைய ட்ரிக்ஸ் இந்த கேம் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஓகேவா. ஏன்னா எதுக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட்லி. ஸோ அது பாருங்கள் நீங்கள். அண்ட் அனதர் திங், இப்போ பாருங்கள் எனிமி வந்துட்டு அப்படி. ஸோ அவரும் அந்த பக்கம் பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன் எங்கே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் வந்து 11 பேர் இருக்காங்க,
ஸோ அதனால் வந்து நாங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இதை தவிர வேறு எல்லா இடமும் ஓப்பன் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸில் எங்கே இருந்தாலும் டேஞ்சர். அதனால தான் நாங்கள் இப்போ இந்த கண்டெய்னரில் இருக்கிறோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி த்ரீ சைடு கவர் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இப்போ ஜன்னல் ஜன்னல் டோர் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. இது கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இப்போ அவர் எனிமி ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே ஏறிட்டு போய் அடித்தேன்னா அது தப்பு, பின்னாடி யாராச்சும் வந்துடுவாங்க. அதனால தான் இங்கே ஒருத்தர் வந்துட்டார் பாருங்கள். நாங்கள் பின்னாடி ஒருத்தர் அடிக்கிறாங்க, அதனால உள்ளார் கவர் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எனிமி அவன் இவன்லாம் சொல்கிறது ரொம்ப ரேரு. அவரு இவர் அவங்க இவங்க என்ன எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே, இல்லை கேம் தானே விளாட வரோம். அது போய் கையமையான உங்களை திட்டுறதில் ஒன்றும் ஆக போகிறது இல்லையே. சரி, அவரோட பேட்னர் வந்துட்டார் பாருங்கள், அவரும் அடி வாங்கிட்டார். ரைட்டு, அதான் கைஸ். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி வந்து பேன் வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா கத்தி கட்டை இதை விட பேன் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையாகவே பேன் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாகவே நல்ல விஷயம். பின்னாடி அடிக்கும் போது உங்களுக்கு பேனில் தான் விழுகும், கட்டை கத்தி இருக்கும்போது உங்களுக்கு காலில் அங்கே எங்கேயும் அடி விழுகும். பட் பேன் வச்சுருந்தீங்கன்னா பேனில் மட்டும்தான் அடி விழுகும். இப்போ அங்கே ஒரு எனிமி இருக்கிற அப்படி நம்ம எக்ஸோ வந்து நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் அதனால் புஷ் பண்ணுறதுக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கோசன் பார்த்துட்ருக்கேன். ட்ராகனோவில் கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சிலையும் நீங்கள் அடிக்கலாம், ட்ராகனோவில் ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் சூப்பராக அடிக்கலாம். ஆனால் கூட பார்ட்னர் வேணும், நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கணுங்க. அந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டார் பாருங்கள், எக்ஸ் இந்த பக்கம் போயிட்டார். சரி, நம்மளே போய் முடிச்சு விட்டுறலாம். இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணி ஷார்ட் அடிக்க சொல்கிறேன். ஜம்ப் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க அடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளிப்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க, பாதி கிளிப்பு அடிச்சுட்டு பாதி கிளிப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் கிளிப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீலோட் ஆகிற டைமில் அவங்க அடிச்சிருவாங்க. ஸோ பாதி கிளிப்பு அடிச்சுட்டு ஒரு ஜம்ப் அடித்து அடிச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி கில்லு வந்து ஹெட்ஷாட் விழுகும் உங்களுக்கு. ஜம்ப் பண்ணும்போது உங்கள் மேலே ஹெட்ஷாட் விழுகாது, அவங்க மேலே ஹெட்ஷாட் விழுகும். இப்போ பாருங்கள் ட்ராகனோட பவர் பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் எனிமி இருக்குது அப்படியே அடி பாருங்கள். ஆட்டோ ஆட்டோ ஹெட்ஷாட் பாருங்கள், 48-44 விழுகுது. ஹெட்ஷாட்டுன்னு இல்லை, ஆட்டோ ஷாட்ஸு. பட் 44-48ங்கும் போது இன்னும் ஒரு ஷாட் விழுந்துருந்தால் மேபி படுத்துருக்கலாம் அவர். ஸோ ஆட்டோஸ்கோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது நல்ல விஷயம். இப்போ க்ளூ வால் வேறு நிறைய இருக்குது, இங்கே பாருங்க நான் கரெக்டாக போடுறேன், அவரும் அங்கேயே போடுறாரு. இது வந்து ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் தான் வைங்களேன். புஷ் பண்ணுறது நிறைய இருக்கா, அதனால் இப்படி போட்டு 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 ஏறிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கு. இது வந்து நீங்கள் பேசிட்டு வளரணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனா இந்த இடத்துல ஒரு பெரிய தப்பு பாருங்கள், ஜம்ப் பண்ணாமல் அடிச்சிட்டே இருந்தால் ஹெட்ஷாட் போட்டா அப்படி. நல்ல வேலை ஒரு க்ளூ வால் எடுத்தார், அதுக்குள்ளார நட்பே துணை நம்மளை காப்பாற்றிட்டார். பரவாயில்ல, இந்த மாதிரி நட்பு ஒரு துணை இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. கேம்லலாம் நம்ம ஏறி ஏறி இறங்கி இறங்கி அடிக்கலாம். கில் ரேட் பாருங்கள், இப்போயே 6 கில் வந்துடுச்சு நமக்கு, இதுவே போதும். இப்போ நம்மால் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கு, அப்படி முடிச்சுட்றலாம் அப்படின்னாரு. நான் இருங்க, நான் க்ளூவாலே எடுத்துகிட்டு வரேன், நான் அதுக்குள்ளே வீடெல்லாம் கட்டணும், க்ளூவால் வச்சு வீடெல்லாம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து புஷ் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் இங்கே அது அங்கே இருக்கார் பாருங்கள், மரத்துக்கிட்ட இருக்கார். அதனால நான் க்ளூவால் வச்சு வீடு கட்டிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா வந்து நான் எக்ஸோக்கு வந்து புஷ் பண்ண போகிறேன். எப்படி புஷ் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். எக்ஸோ வந்து பொஷனுக்கு போயிட்டார், எக்ஸோ வந்து இப்போ நினச்சா அவர் அடிக்கலாம், ஆனால் அவர் பொஷன் போயிட்டார், அந்தக்கும் பொஷனுக்கு போயிட்டார். அதனால் நான் இங்கேருந்து புஷ் பண்ணுறேன் பாருங்கள். சேஃப் ஜோன் வர வர ஒரு பக்கம் புஷ் பண்ணுதா, நான் இந்த பக்கம் புஷ் பண்ணுறேன். இது வந்து டிவைட் அண்ட் கான்கியூர்னு சொல்லலாம் கைஸ், டெக்னிக்கலாக சொல்லலாம் டிவைட் அண்ட் கான்கியூர்ன்ட்டு. பட் இப்படி தான் நாங்கள் மோஸ்ட்லி விளாட்றது, இதுதான் வந்து சான்சஸ் ஆஃப் இது. ஸோ புயா போட்டாச்சு. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எங்களோட டைப் ஆஃப் கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் இருந்ததுன்னா